லெமூரியான்றது ஒரு ஒரு கனெக்டட் லேண்ட் பிரிட்ஜ் மடகாஸ்கரில் இருக்க தாவரங்களும் விலங்குகளும் ஊட்டியிலையும் கிடைக்குது நாகர்கோவில்லேயும் கிடைக்குது அதே சமயத்தில் பப்புகிரியான கிடைக்குது அப்போ ஒரு கனெக்டட் லேண்ட் பிரிட்ஜ் இருந்துக்கலாம்ன்றது ஒரு ஐப்போதீஸ் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த வெஜ்ஜினர் தேரிலாம் வந்து சில பிரச்சனைகள் வந்த பிறகு அதுக்கு கடல் கொண்ட தென்னாடுன்ற பேரை பன்மொழிப்புலவர் அப்பாதுரையார்லாம் வைக்கிறாங்க அப்புறம் பாவானரெல்லாம் அந்த குமரிகண்ட கோல்பாண்டு நம்புகிறாங்க அந்த குமரிகண்டன்ற சொல்லே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் கொண்டு வராங்க இந்த கடந்த பதினெண்டாயிரம் வருஷத்துலேயும் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது எப்படி கடல் உள்ளே வந்தது எப்படி கடல் வெளியே போச்சு என்னென்ன எரிக்கற்கள் விழுந்தது அறிவியல் பார்வையில் தான் இது தேடணும் தேடின பிறகு தான் தெரிஞ்சது கடலுக்குள்ளே போய் யாருமே ஆய்வு செய்யலை அது ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் முதல்ல அங்கே கடவுளுக்குள்ளே போக ஆரம்பித்தேன் இன்னி வரைக்கும் போயிட்டுருங்க வெஜ் பேங்க்னு சொல்லக்கூடிய குமரி மீன்வள வங்கி அந்த பகுதியில் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் லக்ஷதீவ் மாலதீவ் நிகோகாசியா மடகாசி வரைக்கும் ஆய்வு பண்ணப்போ ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சது இது வரைக்கும் குமரி குமரிகண்ணை இருக்குன்னு சொன்னவங்க இலக்கியத்தின் அடிப்படையில் சொன்னாங்க இல்லைன்றவங்க சொல்லுவாங்க அது ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் வையகம் போர்த்திய வயங்குழி நீர் கல் முன்னே தோண்டுவதுக்கு முன்பே வாலோடு தோண்டிய மூத்தக்குடி இது ஒன்பதாம் நூற்றாண்டில் கேரளா கடல் பகுதியில் கடல் விலகனை தான் மையமாக வச்சு சொன்னது இலக்கியங்கிற சொல்லக்கூடிய நோவா கதைகள் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மனு கதைகள் இது எல்லாமே கடல் சார்ந்த கதைகளாக இருக்குது இங்கே தமிழகம் வந்து கடலில் நிலத்தை எழுதுகிறது இலக்கியத்தில் தெளிவாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆய்வு செய்கிறப்ப அது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்திருக்கு இல்லை இதுவரைக்கும் யாரும் நம்பலை பெரும்பாலும் கிண்டலும் கேள்விமாக தான் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு திருப்தி இந்த ஆய்வு மூலமாக மீனவர்களுக்கு மீன் கிடைச்சிட்ருக்கு பூம்புகாரில் ஆய்வு பண்ணாங்க பூம்புகாரில் ஆய்வு பண்ணப்ப வெறும் வந்து களிமன் இருக்குது ஆனால் களிமண்ணை ரெண்டு மீட்டருக்கு நோன்னு பிறகு கீழே அப்டெக்ட் கிடைச்சது ரெண்டாயிரம் வருஷம் முடியும் வரலாற அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பட பார்க்கணும் பத்தாயிரம் வருஷம் இருந்த வரலாறு அதுக்கு முன்னே நிலப்பரப்பு பார்க்கணும் ஏன்னா வந்து முதல் உலகத்திலே முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூணாம் சங்கம் சொல்லி ஒரு பன்னெண்டாயிரம் வருஷம் வரலாற பேசுகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் பதினொன்று முதல் நாள் கலாய் பண்ணுறோம் ரெண்டாவது நாள் கடலுக்கு போனோம் அன்னைக்கு கடல் கொந்தளிப்பு இருந்தது யாரும் உள்ள போக பயந்தாங்க ஜான்றவர் என்னால் மறக்க முடியாது அவர் மட்டும் என்கிட்ட வந்து சார் எங்க உயிர் போனால் தான் உங்க உயிர் போவோம் அந்த நம்பிக்கை தான் இன்னி வரைக்கும் என்னை கடல்ல போக வணக்கம் சார் வணக்கம் குமரி கண்டம் பற்றி தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறீர்கள் குமரி கண்டம் என்கிற ஒன்று இருக்கிறதா இல்லை கட்டுக்கதையா தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணை செய்வார்க்கு அரும்பொருள் யாதுமேல் உலகம் இதுவரைக்கும் வரலாற்று காலையில் நிறைய விஷயத்து மறுத்து இருக்குது அது பின்னாடி உண்மையாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏற்கனவே தமிழ் ஆர்வம் இருந்து தமிழ் வரலாறுகள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரிசாவில் வாழ்ந்த எனக்கு சந்தான சந்தானகோபுரன் போலாங்கீர் கலெக்டராக இருந்தவர் வந்து என்னை வந்து கேட்குறாங்க ஒரு என்ஐசி மேப்பை காமிச்சுட்டு கேட்குறாங்க இந்த மேப்பில் குமரிக்கு கீழே ஒரு ஷெல்ப் மாதிரி தெரியுது நீங்கள் ஏன் குமரி கண்டம் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது முதல்ல கேட்டார் என்ன நீங்கள் லெமோரியா குமரி கண்டம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் லெமோரியான்றது ஒரு ஒரு கனெக்டட் லேண்ட் பிரிட்ஜ் ஒரு ஹைப்போட்டிசிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மடகாஸ்கரில் இருக்க தாவரங்களும் விலங்குகளும் ஊட்டிலேயும் கிடைக்குது நாகர்கோவில்லையும் கிடைக்குது அதே சமயத்தில் பப்பு கிரியான கிடைக்கிது அப்போ ஒரு கனெக்டட் லேண்ட் பிரிட்ஜ் இருந்துக்கலாம்ன்றது ஒரு ஐப்போத்தீஸ் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றிலே ஜட்ஜு ஜே எம் நல்லசாமி பிள்ளை அவங்க காலத்தில் இந்த லெமோரியா கோட்பாடை இங்கே உள்ளே கொண்டு வராங்க ஏன்னா இலக்கியங்களுக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த லெமோரியா ஐப்போத்தீஸுக்கும் தொடர்பு இருக்குண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த வெஜ்ஜின தேரிலாம் வந்து சில பிரச்சனைகள் வந்த பிறகு அதுக்கு கடல் கொண்ட தென்னாடுன்ற பேரை பன்மொழிப்புலவர் அப்பாதுரையாரெல்லாம் வைக்கிறாங்க அப்புறம் பாவானரெல்லாம் அந்த குமரிக்கண்ட கோல்பான்னு நம்புகிறாங்க அந்த குமரிக்கண்டன்ற சொல்லே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கொண்டு வராங்க ஏன்னா அது லெமூன்ற சொல் லெம்பூரியன்ற சொல் வந்து கிரே கல்லத்தின் இருக்குது அதுக்கு இணையான தமிழ் சொல் வேணும்னு சொல்லிட்டு தனித்தமிழ் பற்றாளர்கள் வந்து அந்த பேரை கொண்டு வராங்க ஆனால் நடைமுறையில் நம்முடைய தீபகற்ப பகுதி அதாவது பெனிசுலர் சதர்ன் இந்தியா இதில் கடல் எப்படி உள்ளே வந்தது கடல் எப்படி வெளியே இருந்து அரியலூர்லாம் கடல் இருந்தது அதாவது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க மனிதர்கள் வாழ்வுக்கு முன்னி இப்போ என்னுடைய ரிசர்ச்சில் ஓலோசின் பீரியட் அதாவது தெரியும் கோட்டினரி பீரியடு அதுக்கப்புறம் பிளேஸ்டேஷன் பீரியடு அதுக்கப்புறம் ஓலோசின் இந்த கடந்த பதினெட்டாயிரம் வருஷத்துல உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது எப்படி கடல் உள்ளே வந்தது எப்படி கடல் வெளியே போச்சு என்னென்ன எரிக்கல்கள் விழுந்தது என்னென்ன நிலநடுக்கங்கள் வந்தது என்னென்ன பனி ஊறுகள் பனி விலகல் என்ன நடந்தது இது போன்ற ஒரு அறிவியல் பார்வையில் தான் இதை தேடணும் தேடின பிறகு தான் தெரிஞ்சது கடலுக்குள்ளே போய் யாருமே ஆய்வு செய்யலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி சுமதி ராமசாமின்னு ஒரு புக் எழுதுனாங்க ஃபேபிலஸ் கேஸ்டர்வர் அவங்க கடலுக்குள்ளே போகல அவங்க வந்து ரெண்டு மூணு ஆய்வு மாணவர்கள் வச்சுக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு தான் கலெக்ட் பண்ணாங்க இப்போ சுகி ஜெயகரன் ஒரு ஜியாலஜிஸ்ட் ஆனால் அடிப்படையில் ஆனால் அவரும் கடலுக்குள்ளே போகல அவர் என் கட்டா நைன்டி நைன் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு சில கருதுகோள் கொண்டு வரார் கொஞ்சம் வேணாம் மூழ்கிருக்கலாம்னு சொல்கிறார் அதேமாதிரி பிரபாகரன் அவர் சுமேரியர் தான் இங்கே வந்து அந்த மாதிரி இங்கே சொல்கிறவங்க எல்லாரும் யாருமே வந்து கடலுக்குள்ளே போகல அது ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் முதல்ல அங்கே கடலுக்குள்ளே போக ஆரம்பித்தேன் இன்றைய வரைக்கும் போயிட்டுருக்கேன் இதில் குறிப்பாக பங்களிப்பு யாருக்குன்னா ஆய்வாளர்களும் இருக்காங்க இருந்தாலும் மீனவர்களுக்கு தான் பங்களிப்பு அதிகம் அதுவும் குறிப்பாக ஆழ்கடல் மீனவர்களுக்கு அவங்க மூலமாக தான் எங்களால் நிறைய தகவல் சேகரிக்க முடியுது மாதிரி ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப்பிங் கார்பரேஷன் அதே மாதிரி இந்த டோ பாய்மார்கப்பலில் போகிறவங்கன்னு சொல்லி பல துறை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு துறை சார்ந்தவங்கள்கிட்ட தகவல் சேகரித்து அதுக்கப்புறம் நம்மளும் உள்ளே போக ஆரம்பித்து தான் குமரியை ஒட்டி எவ்வளோ இடம் மூழ்கி இருக்கு சென்னைய ஒட்டி மகாபலிபுரத்தை ஒட்டி பூம்புகார் ஒட்டி பாண்டிச்சேரி கடலில் எப்படி ஒரு மதில் சுவர் இருக்குது பதினாறு கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி ஆய்வு பண்ணிவிட்டு கடைசியில் அந்த வெஜ்ஜு பேங்க்னு சொல்லக்கூடிய குமரி மீன்வள வங்கி அந்த பகுதியில் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் லக்ஷதீவ் மாலதீவ் நிகோகாசியா மடகாசி வரைக்கும் ஆய்வு பண்ணப்போ ஒரு தெளிவான புழுதை கிடைச்சது இது என்னென்னா இது வரைக்கும் குமரி கண்ணை இருக்குதுன்னு சொன்னவங்க இலக்கியத்தின் அடிப்படையில் சொன்னாங்க இல்லைன்றவங்க சொல்லுவாங்க அதுக்கு மாற்று கருத்தை சொன்னாங்க இதுதான் இது வரைக்கும் நடந்தது புறப்புறன் மின்பாமலையில் அயனர் சொன்னேன் ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் வையகம் போர்த்திய வயங்குழி நீர் கையைகளை கல்லு முன்னே தோன்றுவதற்கு முன்பே வாளோடு தோண்டிய மூத்தக்குடி இது ஒன்பதாம் நூற்றாண்டில் கேரளா கடல் பகுதியில் கடல் தான் மையமாக வச்சு சொன்னது அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே கடல் விலகுதலும் கடல் உள்புகுதலும் நிறைய நடந்திருக்கு ஏன்னா அந்த பக்கம் கடல் பின் விலகுது கேரளா சைடில் இங்கே தமிழ்நாட்டில் கடல் முன்னே வருது ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாமல்லபுரம் அணிஞ்சதெல்லாம் அந்த காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் தான் அந்த மாமூருக்கு பல பகுதிகளில் அழிஞ்சது அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு மிக பழமையான தொல் பழங்கற்காலத்தை காலத்தை கொண்ட தமிழகம் உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஃபுல் ஃபேக்ட்ரி சாந்தி பாப்புடைய உடைய அதிரம்பாக்கம் எக்ஸ்கஷன் ராபர்ட் பூஸ்ஃபுல்லுடைய தொழில் படங்கற்கள் ஆய்வு இதெல்லாம் அடிப்படையில் இங்கே மனிதர்கள் தொடர்ந்து வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி இலக்கியம் சொல்கிறது பாண்டியர்கள் கடலை நிலத்தை இழந்தாங்கன்னு சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இங்கே நிறைய நடந்திருக்கு அது இது உலகத்தை இணைச்ச ஒரு கடல் நம்ம இருக்கக்கூடிய குமரி பெருங்கடல் இப்போ இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்துமா கடல் இந்த கடல் வந்து உலகத்தில் தெரிஞ்ச கடலாக பல ஆயர்வாடமாக இருக்குது அதனால் இங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு இலக்கியங்கிற சொல்லக்கூடிய நோவா கதைகள் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மனு கதைகள் இது எல்லாமே கடல் சார்ந்த கதைகளாக இருக்குது இங்கே தமிழகம் வந்து கடலில் நிலத்தை எழுந்தது இலக்கியத்தில் தெளிவாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆய்வு செய்கிறப்ப அது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்திருக்கு குமரி கண்டம்ன்றது ஏன்னால் மடகாஸ்கரில் இன்றைக்கும் அந்த மக்களுடைய வாழ்வில்லை தமிழ் மரபு கலந்துருக்கு தெளிவாக மடகாஸ்கரில் இருக்க மக்களை ஒத்துக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காலை விளையாட்டு அங்கே இருக்கக்கூடிய உழவு அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்கம் எடுக்கிற முறை குறிப்பாக மடகாஸ்கின்றது ஒரு தனியாக ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவு அந்த மடகாஸ்கருக்கு சுற்றி உள்ள மொரிஷியஸ்ஸு சீஷல்ஸு ஃப்ரெஞ்சுகளிலும் ஆங்கில காலத்தில் போன தமிழர்கள் வாழ்கிறாங்க அப்போ அதுலேருந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி ஒரு நாட்டில் உலகத்தை இணைச்ச மிக முக்கிய பகுதியாக இருக்குது ஏன்னா ஈஜிப்த்லேருந்து வரக்கூடிய அந்த கப்பல்கள் பாரசீகத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் இந்த மூழ்கி போன இடங்கள் வழியாக தான் வந்திருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப கூட மாலத்தீவில் ஆர்கியாலஜிக்கல் மெட்ரிகல் நிறைய கிடைக்கும் லக்ஷதீவில் நிறைய மெட்ரிக் கிடைச்சி அது அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அப்போ அந்த மக்கள் உலகத்தை இணைச்ச மக்களாக இப்படி இருந்திருப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு நன்கு தெரிந்த கடல் இந்திய பெருங்கடல் அதுக்கு நம்ம சொல்கிறது குமரி பெருங்கடல் ஏன்னா இதில் ரொம்ப ஏன்னா இலக்கிய சில சான்றுகள் சொல்கிறது பாண்டிய மன்னன் இறக்கிறப்ப அவன் வந்து தன்னால் மதுரைக்கு கெட்ட பேர் சொல்லி இறக்கல தன்னால் தென் தமிழகம் கெட்ட பேர் அவன் தன்னால் தென்புலம் காவலுக்கே கெட்ட பேர் சொல்லி இறக்கிறதால அந்த தென்புலம் காவல்கிறது இன்றைய மழகாசுகள் வரைக்கும் நம்ம கருத்தில் கொண்டு கொண்டு அங்கே மலகாசியின் மக்கள் வாழ்கிறாங்க அப்போ இதை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய தேவைகளும் வாய்ப்புகளும் நிறைய உருவாகிருக்கு உங்களின் ஆய்வை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் இல்லை இது வரைக்கும் யாரும் நம்பலை ஆனால் சில பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க நல்ல நலம் உரிமைகள் நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலும் கிண்டலும் கேள்விமாக தான் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு திருப்தி இந்த ஆய்வு மூலமாக மீனவர்களுக்கு மீன் கிடைச்சிட்ருக்கு ஏன்னா அவங்களுக்கு குமரி மாவட்ட மீனவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எனக்கு தெரியும் நண்பர் லியோ நண்பர் குருமனை பெர்லியன் இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட லட்சதீவு பகுதியில் மாலத்தீவு பகுதியில் டிகாக்காசா பகுதியில் மீன் பிடித்த அனுபவங்கள் முடுகி போன பகுதியில் மீன் கிடைக்கின்ற நம்பிக்கை உருவாகி மீன் பிடிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்றைக்கி நம்பிக்கை நிறைய பேர் வந்திருக்கு ஏன்னா இப்போ எல்லோரும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இமேஜ்லாம் ஸ்பேஸ் இமேஜ்லாம் கிடைக்கிது அதனால் எப்பொருள் யார் வாழை காப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுது நம்ம கடலில் இறங்கி அதுக்குரிய முறையில் ஆய்வு பண்ணால் தான் இதெல்லாம் வெளியே வரும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பூம்புகாரில் ஆய்வு பண்ணாங்க பூம்புகாரில் ஆய்வு பண்ணப்ப வெறும் வந்து களிமண் தான் இருந்தது ஆனால் களிமண்ணை ரெண்டு மீட்டருக்கு நோன்ன பிறகு கீழே அப்ஜெக்ட் கிடைச்சிது அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம கடலில் உள்ள போகணும் வெறும் சேட்டிலைட் இமேஜ் பார்த்துட்டு கூகுள் சர்ச் வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாது அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து டெராடவுனில் போய் வெஜ் பேங்க் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணேன் அதே மாதிரி பாம்பேல போய் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணேன் நிறைய நண்பர்கள் மூலமாக கல்கத்தா ஜிஎஸ்ஐ மூலமாக பல துறை சார் அதாவது இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆன் குமரி கண்டம் ஐப்போத்திஸ் இப்போ குமரி கண்டம்ன்றது ஒரு காமன் சொல் அது கண்டம்ன்றது கூட காண்டினென்ட் அளவில் இல்லை காண்டின சொல்லுக்கு கண்டம்ன்றாங்க ஆனால் கண்டம்ன்றது நிகண்டுகளில் நாடுன்ற பொருளே வருது அப்போ நம்ம கடலில் இழந்தோம் அதாவது கடல் கொண்ட தென்னாடுன்ற அந்த கருத்தாடலில் இப்போ நம்ம இருக்கோம் நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது இதுவரை நீங்கள் நடத்திய ஆய்வை பற்றி சொல்லுங்களேன் ஆய்வில் என்னென்னவெல்லாம் நடந்துள்ளது ஆய்வில் பிரமிச்சது வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை நிறைய நாட்கள் கூட வந்தது இப்போ கூட நேற்று கூட இந்த நிகழ்வு வந்தது முதல்ல எனக்கு தெரியாது நிகழ்வு வந்த பிறகு தான் நண்பர்கள் சொன்னாங்க அதுக்கான சில நண்பர்கள் என்கிட்ட க கருத்துக்கள் வாங்கினாங்க இந்த வழக்கு போட்டவங்க வந்து கருத்துக்கள் வாங்கினாங்க அப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்தேன் இதில் நம்பிக்கை காரணம் அதே சமயத்தில் இடர்கள் நிறைய வந்தது ஆனால் அந்த இடர்கள் அழகாக விலகிச்சு அதனால் இது ஆய்வில் வழி நடத்துதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே சமயத்தில் எதிர்பாராமல் நடந்ததுனால நிறைய நிகழ்வுகள் எதிர்பாரமாக கிடைச்ச நல்ல நல்ல தொலைபுகள் உலகளாவிய தமிழர்களுடைய அந்த ஆதரவு இதெல்லாம் நான் எதிர்பார்க்காது அதே சமயத்தில் அந்த முதல் முதலாக அந்த கடலுக்குள்ளே போன அனுபவங்கள் அதெல்லாம் இன்றைக்கி மறக்க முடியாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் பதினொன்று குமரிக்கு செந்தி நடராஜன் மூலமாக போகிறோம் ஆய்வு குழந்தை கூட வராங்க அதுக்கு அடுத்த நாள் கடலுக்குள்ளே போகணும் என் கூட பாண்டரங்கன்னு ஒரு நண்பர் வந்தாங்க அவருக்கு போகிறப்ப நாங்கள் அதிகமான இப்போ இறந்துட்டாங்க கடல்சார் தொழில் அவரை பார்த்துட்டு தஞ்சாவூர்லேருந்து குமரிக்கு போகிறோம் முதல் நாள் கலா பண்ணுறோம் ரெண்டாவது நாள் கடலுக்கு போனோம் அன்றைக்கி கடல் கொந்தளிப்பு இருந்தது யாரும் உள்ளே போக பயந்தாங்க அப்போ ஜான்றவர் என்னால் மறக்க முடியாது அங்கே கடியப்பட்டினத்தில் இருக்காங்க அவர் மட்டும் என்கிட்ட வந்து சொன்னார் சார் எங்கள் உயிர் போனால் தான் உங்கள் உயிர் போவோம் அந்த நம்பிக்கை தான் இன்னி வரைக்கும் என்னை கடலில் போக வச்சுருக்கு அதை மறக்கவே முடியாது ஜான் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் பதினொன்று ஒரு மோட்டர் பைக்கில் அவர் வராரு நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்னை போகக்கூடாதுன்னு கூட இருக்கவங்க வந்து வற்புறுத்துகிறாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு சொல் அதை நம்பி அந்த படகு அந்த அவருடைய மோட்டர் பைக்கில் ஏறினேன் இன்றைய வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு குமரி கண்டம் பற்றிய ஆய்வில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன ரெண்டாயிரத்தி ஏழில் முத முதலாக இந்த ஆய்வு பண்ணுறப்ப இதை பற்றி நான் எழுதுனேன் ஸோ அப்போ வந்து நாகசாமி அங்கே இயக்குனர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இது நீ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண ரிமோட் சென்சிங்கில் ஏன்னா அப்போ ரிமோட் சென்சிங் சார்ந்த சில வேலைகளில் இருந்தேன் அப்புறம் யூ ஷுட் நாட் லேண்ட் டு த லீகல் ப்ராப்ளம்னு சொல்லி முதல்லே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க அதை அதனால் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் லீகலுக்கான என்னென்ன விஷயங்கள் அதுக்கெலாம் பண்ணோம் அப்புறம் பார்த்தோம் தமிழ்நாடு தொழில் துறையில் இது தொடர்பான துறை இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி நடராஜன் நடரான காஷ்ணன் கார்க்கில் என்ஐஓ கோவா வச்சு ஒரு நாற்பது லட்சரூவா ஃபண்டிங் பண்ணி பூம்புகாரை கொஞ்சம் ஆய்வு பண்ணாங்க ஆனால் அவங்க அந்த பணத்தில் அண்மையில் முழுகிற ஒரு கப்பலாக ஆய்வு பண்ணி அந்த அந்த இதை முடிச்சுட்டாங்க இங்கே தஞ்சாவூர் தமிழ் சுக்குள்ளேயும் இது தொடர்பான வேலைகள் நடக்கலை இத்தனைக்கும் இந்தியாவுடைய முதல் தொழில் கடசா தொழில் துறை தஞ்சாவூர் அங்கேயும் நடக்கலை என்ஐஓவில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை என்னை ஊரில் கொஞ்சம் பூம்புகாரையும் மாலையே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அவங்க கஞ்சாமுரிய இன்ட்ரெஸ்ட் கம்மிக்கல ஏன்னா கஞ்சாமுரி கொஞ்சம் கடல் சி அதுக்கு ஏற்கனவே அந்த மீனவர்கள் வந்து கொலைக்காலம்னே சொல்லுவாங்க அந்த தென்கடல் ஏன்னா தென்கடல் அண்டார்டிக் வரைக்கும் நிறைய போயிட்டே இருக்கணும் அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தது அதேமாதிரி இவர் கிரகமேன்கா கூட அவருக்கு ஆய்வு செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அதுக்குரிய ஃபண்டு வேணும்னு சொல்லி நிறுத்திட்டாங்க யாரும் கடலுக்குள்ளே போகல மீனவர்கள் மட்டும் போனாங்க ஆழ்கடல் மீனவர்கள் போனாங்க இந்த சமயத்தில் தான் நான் வந்து இது ஒவ்வொரு விஷயமா எடுத்து 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 ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம் ஆய்வு பண்ண பிறகு தெரியுது இதுக்கு வந்து டெக்னிக்கல் பேஸ்டு வேணும் இது வந்து ஒரு எமோஷன் பேஸ்டு இலக்கியம் படித்தால் மட்டும் பத்தாது இப்போ கடற்கரைகளை பற்றி தெரிஞ்சுருக்கணும் கடல் அடைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதோட கடலுடைய தன்மைகள் கடல் அடிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி எல்லா துறைகளும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஆய்வு பண்ணும் இப்போ வந்து ஒரு ஏயுவி ஆர்ஓவி சப்மரீன் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டோம் அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற லட்சத்தீவில் தரவுகள் மாலத்தீவில் கிடைச்ச தரவுகள் ஏன்னா ஆயிரத்தி இரநூறு தீவுகள் கொண்ட மாலத்தீவில் இரநூறு தீவுகள் தான் மக்கள் வாழ்கிறாங்க அதேமாதிரி டிகாங்காசியால் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டரில் பிரிட்டிஷ் இந்தியன் வருஷன் டெலிவெட்டில் முழுகி போன இடிபாடுகள் இது போன்ற பல தரவுகள் தகரிச்சால இப்போ நம்பிக்கை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆய்வு நம்ம தொடர்ந்து நடத்தினா நம்முடைய ஜாகிரபிக்கல் பேஸ்டு கல்ச்சர் தெரியும் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் முடியும் வரலாறு இருந்த நிலப்பரப்பட பார்க்கணும் பத்தாயிரம் வருஷம் முடிந்த வரலாறு அதுக்கு முன்னே நிலப்பரப்பு பார்க்கணும் ஏன்னா வந்து முதல் உலகத்திலேயே முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூணாம் சங்கம் சொல்லி ஒரு பன்னெண்டாயிரம் வருஷம் வரலாறு பேசுகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கும் அதனால் அந்த அதை அடிப்படையாக கொண்டு நம்ம இயங்குறப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உங்கள் ஆய்வை பற்றிய விளக்கத்தை கேட்டுள்ளது இனி என்னென்ன போகிறீர்கள் ஒரு தொய்வு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நம்ம இதில் ஈடுபட்டிருக்கோம் சென்னை அருங்காட்சியகத்தில் பேசியிருக்கோம் சென்னை துறையில் பேசியிருக்கோம் பல கல்லூரியில் பேசியிருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் மாதிரி தான் பார்த்தாங்க அதே சமயத்தில் யாரும் நம்பலை இப்போ வந்து கோர்ட் வந்து இது முறையாக கேட்கும் ஏன்னா இப்போ கோர்ட் வந்து பல விஷயங்களை செஞ்சுருக்கு கீழடி ஆய்வுலேருந்து அதிசநூலர் ஆய்வுலேருந்து உடையாளூர்லேருந்து பல விஷயங்களை குறிப்பாக மதுரை கோர்ட்டுடைய பங்களிப்பு இதில் நிறைய இருக்குது அதனால் அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்க தரவுகள் குப்பைக்கு போகாமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு கோர்ட் வந்து கேட்க போகிற கேள்விகள் தமிழ்நாடு தொழில் துறைக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன்கிராஃபிக்கும் என்ஐஓட்டிக்கும் இந்திய தொழில் துறைக்கும் இந்திய தொழில்துறையில் இந்த கடல்சால் தொழில் துறை இப்போ இயங்காமல் இருக்குது ஏன்னா அது இருந்த நண்பக அலோக் திரிபாதி வசந்த் மாளிகிலேருந்து எல்லோரும் பழக்கம் ஏங்காமல் இருக்குது தமிழக தொழில் துறையில் இதுக்கான துறையே இல்லை இதுக்கான ஆலை இல்லை அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய ஒரு மாரல் சப்போர்ட் இதில் இருக்கும் ஏன்னா நான் ஒரு பதினஞ்சு வருடமாக இதில் இயங்கிட்ருக்குவேன் அதனால் இதுடைய எல்லா தரவுகளும் இருக்குது இப்போ எனக்கு கூட இப்போ இவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தென்புலத்தார் திறமையிலார் ஐயோ இருந்தாலும் இப்போ அண்மையில் இந்த கரோனா காலத்தில் நாங்கள் உருவாக்கின இளம் என்ற குழுவில் அறிவியல் ஆர்வம் கொண்ட உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் இதில் டேட்டா பேஸ் எடுக்கிறாங்க இப்போ ஒரு டேட்டா இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதாவது வேர்ல்டு டெமனாலஜி இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற துறையில் குறிப்பாக இந்திய பெருங்கல் தொடர்பான டேட்டாஸ் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா எங்ககிட்ட மாலதீவில் வாழ்கிற குழந்தைகள் இருக்காங்க மடகாஸ்கில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க மொரிஷியஸ் சீசியஸில் வாழறவங்க இருக்காங்க அதனால் ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு நாடு அந்த தமிழ் தொடர்புகள் இது போன்ற ஆய்வுகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலம் நம்மளை வழிபடுத்தும்ன்ற நம்பிக்கையும் அதே மாதிரி இன்று சட்டமும் நீதியும் இதற்கான வேலைகள் செய்கின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வந்திருக்கு நன்றி வணக்கம்